எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அதாவது சிம்புவோட நாற்பத்தி எட்டாவது படம் உலகநாயகன் கமலஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சென்டர்னு தயாரிப்பில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி அவர்கள் இயக்கத்தில் சிம்பு நடிக்க போகிற படம் இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயம் சொல்லியாச்சு இந்த படத்தோட கதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்டு அந்த படத்தோட பட்ஜெட் அதிகமாகும் காரணத்தால் ரஜினியோட சம்பளமும் அதிகமாகும் காரணத்தால் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து ரஜினிகள் இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாரு ஆனால் இப்போது இந்த படத்தில் சிம்புகள் நடிக்கார் ஸோ ஒரு பக்கம் கமல் தயாரிப்பு ரஜினியோட கதை இந்த ரெண்டு பெருமையும் சிம்புவுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஆரம்பிக்க போறாங்க இப்போ இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு டு எழுபது நாட்கள் வந்து பிளான் பண்ணிக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் டேஸ் மட்டுமா இல்லை ஒட்டுமொத்த படத்தோட ஷெட்யூல் மட்டுமா அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த படம் நமக்கே தெரியும் பாதி படத்துக்கு மேல பீரியட் பிலிமா உருவாகுது ஸோ பீரியட் போர்ஷன் அப்படின்னாவே கண்டிப்பா அதற்கு வந்து சிரத்தை எடுத்து மெனக்கெட்டு பார்த்து பார்த்து மேக்கிங் பண்ணணும் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த படமும் எழுபது நாட்களில் முடியுது அப்படிங்கிறது நம்ப முடியாமல் இருக்குது ஒருவேளை அவங்க வந்து ஒரு ஷெடியூல் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஷெடியூல் மட்டும் எழுபது நாட்கள் சொல்லியிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிற நேரத்தில் முழு தகவல் வந்துடும் அப்போ நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் இந்த வாரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது